ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் படி பேசுகிறேன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உண்மைதான் கைஸ், நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷாப்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வரப்போது. ஸோ தரமான ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், நீங்கள் டைமண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க. நிறைய பேர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மேக்ஸிமம் மேஜிக் கியூப்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லாம் தான் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்லாம் பார்த்தீங்கன்னா ரேர். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸஸில் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த மேஜிக் கியூப்பை வச்சு தான் கைஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கண்டிப்பாக ரீடீம் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேஜிக் கியூப் வச்சு தான் இந்த மேஜிக் ஷாப்னு சொல்லி ஈவெண்டே வரப்போகுது. ஸோ அந்த மேஜிக் கியூப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டல்ஸ், நிறைய பண்டல்ஸ் இருக்கு, எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ எல்லா பண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான பண்டல் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பன்னி பண்டல், ஆர்டிக் ப்ளூ, ஸோ தென் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸர் பண்டல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ மேஜிக் ஷாப்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்து, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் கிஃப்ட்ஸ் வச்சு ரிடீம் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அழகாக புரியிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கை, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய 6 பண்டல் கிட்ட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிங் பண்ணி எடுக்கிற மாதிரி, ஸோ கரீனா பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஓட்டிங் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஓட் பண்ணி வர மாதிரி, ஸோ கண்டிப்பாக இந்த ஓட்டிங்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், நீங்கள் மேஜிக் வச்சுருந்தா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பண்டல்ஸ்ன்னு சொல்லி பார்த்திடலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் கைஸ். ஸோ எஸ்கே சபீர் மண்டல்னு சொல்லுவாங்க எல்லாம். ஸோ எஸ்கே சபீர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி விட்டார். ஸோ அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் பண்டலு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்குல்ல கைஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரப்போகுது, இது மேலு ஃபீமேல் ரெண்டுமே வரப்போகுது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலுடன் காத்திருக்கும் அந்த பிரேக் டான்ஸர் பண்டல். ஸோ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி விஷயில் விட்டாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங்ஸில் விடுவாங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான். ஸோ தென் பார்த்தீங்கன்னா என்ன பண்டல்னா, ஸோ வாரியர் பண்டல் கைஸ், பன்னி வாரியர் பண்டல். ஸோ ரைஸ் ஸ்டாருக்கு பேர் போன பண்டல். ஸோ இந்த பன்னி பண்டலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு வரப்போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் கணக்கில் தான் கைஸ் வரும். ஸோ இந்த பன்னி பண்டல் தென் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஆர்டிக் பண்டல் கைஸ், ஒரு ரொம்ப ரொம்ப டிமாண்டு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் பண்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் நிறைய ஈவெண்ட்டில் விட்டாங்க, அப்போ கூட இந்த மேஜிக் கியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இது விடல, ப்ளூ ஆர்டிக் பண்டல் பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஆர்டிக் பண்டல். ஸோ தென் பார்த்தீங்கன்னா பன்னி பண்டலே ஃபீமேல் பண்டல் ஒன்று இருக்குது கைஸ். ஸோ அந்த பண்டலும் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகுது. ஸோ இது இந்த பண்டில் பேர் பார்த்தீங்கன்னா பன்னி பண்டில் குயின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 பண்டில் தான் கைஸ் ஸோ ஒரு தரமான ஒரு ஈவெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டைமண்ட்ஸ்லாம் நீங்கள் செலவே பண்ண தேவையில்ல நண்பா. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருக்கிற மேஜிக்கை வச்சு நம்ம அப்படியே ரீடீம் பண்ணமா அடிச்சு தூக்கணுமான்னு சொல்லியிருக்கோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் எப்படி ஓட் பண்ணோம் அப்படிலாம்னு சொன்னீங்கன்னா, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அது எப்போ ஓட்டிங் ஆரம்பித்ததோ, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் என் இன்ஸ்டாகிராமில் கூட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஓட்டிங்கு, ஸோ நிறைய இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஆன வீடியோஸு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பார்த்தீங்கன்னா ஆளில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இந்த மேஜிக் ஷாப்னு சொல்லி ஒன்று வரப்போது, ஸோ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்கு வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ப்ரோ இது எப்போ தான் ப்ரோ வருது? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈகர்லி நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக வந்தோடனே நான் எல்லா பண்டலுமே ரீடீம் பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு கிட்ட நிறைய மேஜிக் கியூப் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் ஈவெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா அதாவது January 10th கைஸ். ஸோ January 8th இல்லைனா 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு நாள் ஏதாவது ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேஜிக் ஷாப்னு சொல்லி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ கன்ஃபார்ம் கைஸ், இந்த பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வர்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் சர்வருக்குலாம் வந்தாலே நம்ம சர்வருக்குலாம் கண்டிப்பாக வரும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஷாப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஈவெண்ட்டாக இருக்கும் போது, ஸோ யார் யாரெல்லாம் இந்த மேஜிக் ஷாப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செஞ்சிடலாம், கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க நண்பா. ஸோ இதெல்லாம் வந்தால் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்டில் எடுப்பீங்க, ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 6 பண்டில் விட்டு ஸோ ஒரு 3 பண்டலை ஓட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 பண்டில் ஓட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் டான்ஸரு, ஆர்டிக் ப்ளூ, பன்னி பண்டில் ஓட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ மிச்சம் 3 பண்டில் அப்படியே தட்டி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீமேல் பண்டெல்லாம் யாருமே பார்த்தீங்கன்னா ஓட்டம் பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 3 பண்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 3 பண்டில் ஓட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ சிங்கப்பூர் சர்வர்லாம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கப்பூர் சர்வர்லாம் அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் விட்டு தான்
ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் நம்மளுக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மேஜிக் ஷாப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா தரமான ஈவெண்ட்டாக இருக்குது போது கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வீடியோ, நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம், ஃப்ரீ ஃபயர் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோலாம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசாக பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி தரமான ஈவெண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேரை தட்டி விட்டு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் படி எப்படி சைனிங் ஆஃப் ஃப்ரம் எப்படி கேமிங். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். ஸோ அது வரைக்கும் எல்லாம் ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ், பை கைஸ். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்.